ஆவடி தொகுதி மக்களின் உயிர் நாடியாக இருப்பவர்தான் ஆவடி நாசர் என்று தொகுதி வாசிகளால் அன்போடு அழைக்கப்படுபவர் சாமு நாசர். இந்தியாவின் அனைத்து மாநில மக்களும் வசிக்கும் தொகுதியாக ஆவடி இருக்கிறது. இராணுவத்திற்கு பீரங்கி தயாரிக்கும் தொழிற்சாலையும் இராணுவ வீரர்களுக்கான ஆடை தயாரிப்பு மற்றும் இராணுவ தளவாடங்கள் ஆராய்ச்சி மையம் இந்த ஆவடி பகுதியில்தான் அமைந்துள்ளன. அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு சிறப்பு காவல் படையும் விமானப்படை மத்திய ரிசர்வ் காவல் படை ஆகியவற்றின் பயிற்சி மையங்களும் இங்குதான் அமைந்திருக்கின்றன. பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதியின் ஒரு பகுதியாக இருந்த ஆவடி தொகுதி மறுசீரமைப்பிற்கு பின்னர் 2011 புதிய தொகுதியாக உருவெடுத்து தனது முதல் தேர்தலை சந்தித்தது. அந்த தேர்தலிலும் அடுத்து நடைபெற்ற 2016 சட்டமன்ற தேர்தலிலும் என இந்த இரண்டு தேர்தல்களிலுமே அதிமுகவே வெற்றி பெற்றது. 2001 ஆவடி நகராட்சியின் நகர்மன்ற தலைவராக இருந்தவர் நாசர். அதன் பிறகு 2011 மீண்டும் நகர்மன்ற தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருந்தார். இந்த காலகட்டத்தில் தொகுதி மக்களிடையே நன்கு பரிச்சயமானவராக இருந்தார் நாசர். எந்தெந்த பகுதிகள் இருக்கின்றன, எந்த பகுதிக்கு என்ன தேவை, எப்படி கோரிக்கையை நிறைவேற்றி தருவது, எந்த அதிகாரியை பிடித்தால் வேலை நடக்கும் என அனைத்தும் இவருக்கு தெரியும். அதனாலேயே அடுத்து நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் ஆவடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட இவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. 2016 சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக வேட்பாளர் மாஃபா பாண்டியராஜனிடம் சுமார் 2000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார் நாசர். இளம் வயதில் இருந்தே அரசியல் ஆர்வம் காரணமாக பொது வாழ்க்கைக்கு வர விரும்பிய நாசர் திமுகவில் இணைந்து படிப்படியாக வளர தொடங்கினார். அரசியலில் பாலபாடம் கற்ற திமுகவில் மாவட்ட செயலாளராகவும் உயர்ந்தார். திருவள்ளூர் தெற்கு மாவட்ட திமுக செயலாளரும் ஆவடி தொகுதி வாசியுமான நாசர் ஆவடி தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளையும் நன்கு அறிந்து வைத்த நபராகவே இருப்பவர். 2016 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினாலும் ஒரு எம்எல்ஏவாக இருந்தால்தான் மக்கள் பணியை செய்ய வேண்டும் என நினைக்காமல் எப்போதும் மக்களோடு மக்களாக அவர்களது இன்பத் துன்பங்களில் பங்கு பெறும் பங்காளனாகவே இருந்தார் நாசர். எப்போதும் ஆவடி தொகுதியை சுற்றி வரும் நாசர் ஆவடி மக்களின் வாழ்க்கையில் நன்றாக கலந்துவிட்டு அவர்களது குடும்பத்தில் ஒருவர் போலவே வளம் வந்தார். அதனாலேயே தொகுதிக்குள் சமத்துவ அண்ணன் என்ற அடைமொழியும் இவருக்கு உண்டு. கடந்த ஆண்டு கொரோனா தொற்று காரணமாக ஊரடங்கு அமலில் இருந்த வேளையில் வீதியில் இறங்கி களப்பணிகளை செய்து கொண்டிருந்தார் நாசர். வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் முதல் மருத்துவமனை சிகிச்சை வரை அனைத்திற்கும் உதவ இவரது கைகள் நீண்டன. எப்போதும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் இவரது கால்கள் ஆவடி மாநகராட்சி முழுவதும் தொகுதி முழுவதும் என சுற்றி சுற்றி வந்தன. அவர் ஆற்றிய களப்பணி 2021 சட்டமன்ற தேர்தலிலும் திமுக அவர் ஜெயிக்கிறாரோ இல்லையோ எப்பவும் எங்களோட தான் இருப்பாரு, இந்த முறை நாசரை தான் ஆதரிக்க போறோம் என்று வெளிப்படையாகவே பேச தொடங்கினர் ஆவடிவாசிகள். மக்கள் நினைத்ததை போலவே 1.5 லட்சம் வாக்குகளுக்கு மேல் பெற்று 55,000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜனை தோற்கடித்து சட்டமன்றத்தில் அடியெடுத்து வைத்தார். ஆவடி தொகுதியில் வென்ற அனைவருமே அமைச்சராகிருக்கிறார்கள். 2011 தேர்தலில் வெற்றி பெற்ற அப்துல் ரஹீமுக்கு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. 2016 தேர்தலில் வென்ற கா பாண்டியராஜனுக்கு தமிழ் வளர்ச்சி மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. புதிதாக உருவாக்கப்பட்ட தொகுதியின் 3வது எம்எல்ஏவான நாசரும் அமைச்சரவையில் இடம் பிடித்திருக்கிறார். இப்போது அமைந்திருக்கும் திமுக அமைச்சரவையில் பால்வளத்துறை அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழக அமைச்சர்கள் அனைவரும் கொரோனா ஒழிப்பில் ஈடுபட்டிருப்பதை போலவே நாசரும் கொரோனா ஒழிப்பு நடவடிக்கையில் நடத்தப்பட்டிருக்கிறார். தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள மருத்துவமனைகளில் ஆக்சிஜன் வசதி கொண்ட படுக்கை வசதியை அதிகரிப்பது, கொரோனா அறிகுறி குறித்து வீடுதோறும் கணக்கெடுக்கும் பணியை கவனிப்பது என ஆவடி பகுதியிலும் திருவள்ளூர் மாவட்டத்திலும் மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்தும் பணியோடு கொரோனா ஒழிப்பிலும் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார் நாசர். என்றும் மக்கள் தொண்டராக இருக்கும் நாசர் அமைச்சராகவும் பொறுப்பேற்றிருப்பது தொகுதிவாசிகளுக்கு பெரும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்கும்.